நாடு முழுவதும் விவசாயிகளின் போராட்டத்தில் உயிரிழந்த 700க்கும் மேற்பட்டோரின் தியாகத்தை போற்றும் விதமாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த 3 புதிய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கடந்த 1 வருடமாக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களையும் நாடாளுமன்ற முற்றுகை உட்பட வீரியமிக்க போராட்டங்களையும் விவசாயிகள் நடத்தினர். இதைத் தொடர்ந்து 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இந்நிலையில் விவசாய போராட்டத்தில் மறைந்த விவசாயிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் சார்பாக சென்னை கோயம்பேடு சின்மயா நகர் பகுதியில் காங்கிரஸார் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். டெல்லி போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சிதம்பரம் அருகே புவனகிரியில் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் கொட்டும் மழையில் காங்கிரஸார் பேரணி சென்றனர். அப்போது மெழுகுவர்த்தி ஏந்தி சென்ற காங்கிரஸ் தொண்டர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். புவனகிரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி இறுதியில் ராஜீவ்காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்த 700 விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். கோவையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான காமராஜர் பவனிலிருந்து செஞ்சிலுவை சங்கம் வரை காங்கிரஸார் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி பேரணி நடத்தினர். அப்போது வீரவணக்கம் வீரவணக்கம் விவசாயிகளுக்கு வீரவணக்கம் என கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய பாஜக அரசின் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் கடும் குளிரிலும் தொடர்ந்து போராடி உயிரை மாய்த்துண்ட 700 விவசாயிகளின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி தஞ்சையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்திகளை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பி ஜி ராஜேந்திரன் தலைமையில் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு காங்கிரஸ் தொண்டர்கள் உயிர்நீத்த விவசாய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் உயிரிழந்த 700க்கும் அதிகமான விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். 3 வேளாண் சட்டங்களையும் எதிர்த்து விவசாயிகள் ஓராண்டுக்கும் மேலாக நடத்தி வந்த போராட்டம் குறித்தும் காங்கிரஸ் நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.